வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, பிரேமலு பட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். மக்களே, இதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து பட்டுவான பார்த்துருந்தோம். அப்போ நம்ம எங்கே நிறுத்தியிருந்தோம்னா, அந்த பாட்டுக்கு முன்னுக்கு நம்ம நிறுத்தியிருந்தோம். அந்த வெல்கம் டு ஹைதராபாட்னு பாட்டு இருக்கும் பாருங்கள், அங்கே நிறுத்தியிருந்தோம். இப்போ பட்டு வந்துட்டு அங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் மக்களே. அந்த பாட்டோடு தான் ஆரம்பிக்க போகிறோம். இதோட என்ன நடக்க போகுது தான் மக்களே நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, எப்படி இவங்க வந்து மீட் பண்ண போகிறாங்க இந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சிடும்னு நினைக்கிற மக்களே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு மலையாளத்தில் பார்க்க சொன்னீங்க. நானும் பார்க்கலான்னு தான் நினச்ச மக்களே. இருந்தாலும் தமிழில் பார்த்தா இன்னும் நல்லா புரியனால தான் நான் வந்துட்டு தமிழில் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு மலையாளத்தில் பார்ப்பேன், ஆனால் தமிழில் பார்த்து முடிச்சிட்டோட தான் மலையாளத்தில் பார்ப்போம் மக்களே. அதை நம்ம பட்பாட்டாக நான் வந்து மலையாளத்தில் நான் போடுறேன். இந்த தமிழில் பார்த்து முடிச்சிட்டோட கண்டிப்பாக அதை நான் போடுற மக்களே. தொடர்ந்து அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பட்வான் போட்டதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பட்டுக்கும். பார்ப்போம் மக்களே இந்த பட்டுவில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன். வேறு லெவல் ஃபன்னு. இன்ட்ரோ ரெண்டு நம்ம பார்த்துட்டோம். ஹீரோனி இன்ட்ரோவும் அப்புறம் ஹீரோட இன்ட்ரோவும் வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்துட்டு மீட் பண்ண போகிறாங்க தான் இந்த பட்டுவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தலாம் மக்களே. பார்க்குற மீனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ நம்ம பிரேமலு பட்டுவை பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. அவர் பார்த்தா புதுசா வச்சிருக்காரு. எப்படி அந்த இடத்த பாக்குறாரு? ஓ, அதனாலதான் அந்த டாஸ் போடுறாங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. புது புது கடைகளை பிடிக்கணுமோ, பசிக்கிறதோ, தாகம் எடுக்கிறதோ, தலைவிதி எதுவென்று. இவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க, அவர் வந்து கஞ்சி குடிக்கிறாரு. கிடைச்சதா ராவிலன்று நம்ம ஒன்று சேர்த்து சொன்ன ஆசைகள் ஒன்று கூடி முடிஞ்சிருச்சு. நான் இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். இதுல ஒருத்தன் கூட உருப்படியாவே இல்லை. நீ ரொம்ப சூஸியா இருக்க. நீ கேக்குற மாதிரி எல்லாம் மேனுஃபேக்சர் தான் பண்ணணும். பண்ண முடியுமா என்ன? அப்படி நான் என்னடி பெரிய கண்டிஷன்ஸ் போட்டேன்? என்னை விட கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கணும், செட்டில் ஆயிருக்கணும். இது எல்லாரும் கேட்கறது தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இந்த மாதிரி இன்னும் 100 கண்டிஷன்ஸ் வச்சிருக்க. அப்புறம் கிட்ஸ். என்ன கிட்ஸ் வேணாமா? வேணும். ஒரு 30 வயசுக்குள்ள வேணும். அதுக்கப்புறம் பெற்றுக்க முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கடைசியில் மொக்க பையனா கிடைப்பான். நீ காலேஜில் கூட இருந்த பின்னாடி அவன் பேரு கூட என்னவோ, என்ன ஜோஷி, எபின் ஜோஷி. எபின் ஜோஷி கூட லவ் பண்ணி அது ஏதோ சின்ன வயசில் சி. அவனுக்கு நான் கேர் பண்ணுறது பிடிக்கல. சரி, எட்டோட தொலைஞ்சு போடான்னு நானும் விட்டுட்டேன். வேறு என்ன பண்ணுறது? சரி, ஏ வாண்டல சார், நம்ம ரீனுக்கு ஒரு பையனை கண்டுபிடிச்சு கூட. நான் அந்த பேர்க்கான தூக்கி கீழே போட போறேன். இது யார் தலையில விழுதோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணுவேன். பண்ணிக்கணும். உனக்கு என்ன பைத்தியம் அடி? எட்டு 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 இதுக்குதான் அவளை மாடிக்கு கூட்டிட்டு வராதன்னு அப்பவே சொன்னேன். ஊருதா 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 கிழமை தலையில விழுந்துச்சு. நான் ஐஐடி ரூர்க்கியோட செவரெல்லாம் தாண்டி வந்தேன். அப்புறம் உன் ஹாஸ்டல் வாசல்ல நின்று உனக்காக நான் டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ரூமுக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லு. என்னத்த சொல்றது? வழக்கமா பண்றதுதான். எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சச்சின் பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு கேட்க போது யூ ஆர் சச் எ டர்ன் ஆஃப் அமல். பின்ன அவனை பக்கத்துல வச்சுக்கிறது நான் பேச முடியுமா? அப்ப சச்சினையே கட்டி பிடிச்சிட்டு தூங்க. போனை வச்சிட்டியா? ஆ வச்சிட்டேன். According to the problem, his expenditures and savings are 60 and 40 respectively. Vishal, அவனை எழுப்பு. உனக்கு என்ன காதல் கொண்டேன் தனுஷ் நினைப்பா? கிளாஸ்ல தூங்குற உனக்கு தான் இங்க ரூம். காதல் கொண்டேன் அங்க போய் தூங்க வேண்டியதானே? இங்க வந்து ஏன் தூங்குற? இல்ல ஒழுங்கா தூங்க முடியல சார். நேற்று ராத்திரி திருட போனியா? இல்ல சார், கட்டில் அவன்கிட்ட இருந்துச்சு. கட்டில அது என்னால கிளாஸ் எடுக்க முடியல. என்னோட ஃபோக்கஸ் போகுது. சாரி. நீ கொரட்ட உடம்ப தூங்குவியா? ஆ கொரட்ட உடம்ப தூங்குவியா? எவரிபடி லிசன், நோ ஒன் வில் ஸ்லீப் இன் மை கிளாஸ். கொரட்ட உள்ள தூங்குவாங்களா? என்ன இது மக்களே, இந்த மாதிரி இருக்காரு. தூங்கிட்டாரு. சச்சினா, நீ இவ்ளோ சோம்பேறியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூப்பிட்டுக்கவே மாட்டேன். வைஷாக் என்ன கிளம்பி சென்னைக்கு வர சொல்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு நானும் சென்னைக்கே போகலான்னு இருக்கேன். யூகே போகிற வரைக்கும் அங்கே இருந்துக்கிறேன். முதல்ல நீ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண. என்ன பாரு, எனக்கு இருக்க ஒரே கோலை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். அந்த ஒரு கோல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐஐடி ரூர்க்கியில் அந்த பொண்ணோட பெட்ரூமுக்கு போகிறது தானடா உன் கோலு. ஏய், நீ அப்போ எல்லாத்தையும் கேட்டியா? பின்ன கேட்காம மனுஷன் தூங்குற நேரத்தில் ஃபோனில் முத்தம் கொடுத்துக்கிட்டு டார்ச்சர் பண்ண என்ன பண்ணுவான்? அதுலயும் ஆஸ்கி வாய்ஸ்ல ஆபாச படங்கள்ல வர கிரிஞ்ச் டயலாகாவே பேசி தொல்லை பண்ணிட்டு இருந்த. நீ மட்டும் விட்டுப்பட்ட எடுத்தேன்னு வச்சுக்கோமா அவனை. நீ அவளை கொஞ்சிக்கிட்டே செல்லம் தானே கூப்பிட்ட. அது வந்து கன்றாவே இருந்துச்சு. மூடிக்கிட்டு சாப்பிடும். அடடா, எங்க சாப்பிட்டாலும் இந்த கையேந்தி போல் மாதிரி வருமா? சும்மா இருங்க சார். அங்க தெலுங்குக்காரங்க ஹிந்திக்காரங்க முன்னாடிலாம் என் மானத்தை வாங்கிட்டு இங்கே வந்து ஃப்ரெண்டு மாதிரி பேசுறேன். ஏன்னா கிளாஸ்ல என்னதான் ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருந்தாலும் வெளியே வந்தால் உங்கள் ஃப்ரெண்டு தான், புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் சார். நல்ல முடிவு. உன் தலையிலே எழுதிருக்கு இதெல்லாம் உன்னால் கிளியர் பண்ண முடியாதுன்னு. உன் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண வேணாமேன்னு இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். ஆ, அடுத்த வாரம் என் கல்யாணத்துக்கு வந்துடுவீங்களா? ஃபுட்டெல்லாம் வர நிறைய சொல்லிட்டேன்டா, வேஸ்ட் பண்ண முடியாது. ஆ, வந்துடுவோம் சார். ஒஸ்துனா ஆ. டேய், என் கல்யாணத்துக்குலாம் போகணுமா என்ன? டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? அது எங்கேயோ ஆந்திராவில் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு பஸ் ஏறி போகிறதுக்குள்ளே கிழிஞ்சிடும். வேணா ஒன்று பண்ணலாம். பஸ் ஒன்று வேணா வண்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? வண்டியா? எந்த வண்டி? எங்கே சாப்பிட்டாலும் இந்த கையேந்தி பவுலில் சாப்பிட்ற மாதிரி வருமா? அதே சொல்லிக்கிட்டே இருக்காரு, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கார்த்திகாருக்கு நான் ஆப்ஷன் தந்தா, இந்த டீமில் யாரை கொல்லுவேன், யாரை பிரதர் ஆக்குவேன், யாரை கல்யாணம் பண்ணுவேன்? சூப்பர். ஓகே, I'll kill Subin. Kartu. Aadhi will be my brother and I'll marry Vignesh. Ayyoda. Renu, it's your turn. I will kill Subin for sure. I will choose Trini as my brother and I will marry no one. Hey, apdina illa yarazo or pes solana. Apdina I'll marry Aadhi. Ah, that's best. Alla option. Aadhi purush. ஓ, இதுக்காக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ட்ரெயிலரில் பார்க்கும்போது இவங்க ஏதோ கேம் விளையாடுறாங்க, கில் மாதிரி அப்படி கேமா? ஓ, எல்லா கண்டிஷன்ஸ்க்கு ஆதி ஓகே தான் இல்ல? கம் ஆன் गाइस, grow up. இந்த வீக் டிப்ளாய்மென்ட் இருக்கு, அது யாரும் மறந்துடாதீங்க. I'm going to wash my hands. பாத்தியா, ஆதி ஃபீல் ஆயிட்டா? வீல் ஆயிட்டாரா? ரேணுக்கு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதாடா பார்த்தேன். என்ன ஆட்டம்? அட்டமா ஆடுங்க. ஏ பிரைட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்ராவணியோட வெட்டிங்க்கு யாரெல்லாம் எங்கேருந்து வரீங்க, யார் டைரெக்டாக அங்கேயே வரீங்க, எனக்கு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் வேணும். அதை வச்சு தான் சில விஷயங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரேணு, யூ வில் டூ இட். அப்புறம் ஸ்ராவணி வந்து சொன்னால் அவரோட வெட்டிங் நைட் அன்னைக்கு நம்ம டீம்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுமா? நான் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு டைம் இருக்கும்போது ரிஹர்ஸ் பண்ணலாம். என்ன ப்ரோக்ராம் அது? தேவராகம் 2.0. தேவராகம் டே, அது கிருஷ்ணனோட கதையை பேஸ் பண்ணி வந்த டான்ஸ் ப்ரோக்ராம். அப்போ நீ ஸ்ரீகிருஷ்ணா, நான் கம்சன்னு சொல்ற அதானே? கம் ஆன் சுபின், பின்ன நீ கிருஷ்ணன் நான் கம்சனா? அட்டர் மிஸ்காஸ்டிங்கா இருக்கும் அது. அது கூடவா தெரியல? வந்தற ரேணு, பிராக்டிஸ் இருக்கு, மறந்துடாத. மெயின் கோபிகே நீதான், கிருஷ்ணரோட ராதை. எனக்கு ஓகே. வைபாகமல் போகின்றே சில நாள் உனை யாரா பர்ரா யூர்தம் பர்றாரா? சூப்பர் ஆதி, நீ சூப்பரா பாடுற. ஆதிக்கு எல்லாமே கை வந்த கலை எல்லாம் ஓகே, ஆனா சரக்கு அடிக்க மட்டும் வராது. உடனே வாந்தி எடுத்துருவான். கம் ஆன் சுபே, குதிரைக்கு கொம்பு முளைக்காதுல. ரேணு, எனக்கு அந்த பழக்கம் தான் கிடையாது. அவ ஏதோ கலாய்க்கிறான். அப்போ நம்ம எங்க நிறுத்தணும்? நான் நினைக்கிறேன் இங்க தான் மீட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். Congratulations. Thank you. Hi. అమ్మాయి శ్రావణి ఉంది కదా, అమ్మాయి వాళ్ళ ఫ్రెండ్స్ సిటీ నుంచి వచ్చారు. సిటీయా? సిటీ అంటే హైదరాబాద్ నుంచి. ఈ విగ్రహం ఎవరి తాతయ్య? ఈ విగ్రహం ఎన్నో ఏళ్ల క్రితం నుండి ఇక్కడే ఉంది. ఎవరు పెట్టారో తెలియదు. అంత క్రితం నల్ల లాంగ్వేజ్ ఉంది తెలియదా? అది సరే గానీ ఇంకా మీ వాళ్ళు ఎవరైనా రావాల్సి ఉన్నారా? ఇంకా ఎవరు లేరు. வேற மாதிரி வந்து இடிக்க வரீங்களா? ஓத்த எத்தனை பேர் காலிட்டாங்கன்னு கொஞ்சம் பாறா. எல்லா இப்படி ஓட்டிட்டு போறாரு. அந்த சபைக்கு எதுவும் ஆகல. சடல் அடிச்சிருச்சா? டேய், இந்த காரிய ஃப்ரெண்ட் ஓடுதுடா. தெரிஞ்சு போச்சு. நீ எங்க வாடா போடா ஆதி, ஒரு கூட்டமே ஓடுதுடா. ஏய், நிக்கற பைட்க்கு அடடா, சோ திட்றான். நிக்கற பைட்க்கு நீங்க தமிழ்காரங்க தான? வெளிய வாங்கடா. சாரி சாரி. டேய், வண்டி ஓட்ட தெரியல, ஓட்டாம இருக்க வேண்டியது தான? இடியட்ஸ். انا உங்களுக்கு தான் ஒண்ணா வெளிய சந்தோஷப்படுங்கனே. ஓஹோ, அந்த தலைய மேல விழுந்துட்டா செத்துறேன்டா. ஏன் விஷயம் போட்டு? ஸ்ராவணியோட கொளுத்தா மிஸ்டர் புலிவால் தேவரோட செல. அது இந்த ஒரு செல தான் இருந்தது. இனிமே இப்படி அவரோட முகத்தை பாப்பாங்க தெரியல. ஏய், ఎవడ్రా మీరు? అది ఈ నా కొడుకుల్ని పోలీసుల పట్టిద్దాం. అది పిలు పోలీసులనా సర్పణం పిలు. అది కళ్యాణ్గా ఉందో శోభి సాரோட స్టూడెంట్స్ నా కళ్యాణ్గాగా వందర్కు ప్లీజ్ నా சொல்லுங்கடா. కళ్యాణ్కి ఇప్పుడు వరుంగడా? అది కళ్యాణ్కి వరుంగడా? వాళ్ళు పెళ్లి చూడడానికి వచ్చిన వాళ్ళు మన అతిథులు. పెళ్లి కొడుకు తరపున బంధువులు కూడా. ఏం అవలేదు కదా, వదిలేయనా. ரொம்ப థాంక్స్ తాత. అది என்ன பிரச்சனை பாத்தியா? இவனுங்க எடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. இந்த நேரத்துக்கு செத்து போயிருப்பேன். நாங்க ஏதோ தெரியும். எங்கடா பாத்து வண்டி ஓட்ற? உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? இல்ல, எனக்கு கண்ணுல சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? அதனால what did you say? கண்ணுல ஆதி சொன்னா கேளு. ஆக்சிடென்ட்டலா பண்ணதானே, போட்டு விடு. தமிழாளங்க தானே இவங்களும். ரீனு, தமிழ்காரங்களால தான் பிரச்சனையே. ஆதி விடு, அவங்க ஏற்கனவே பயந்துட்டாங்க. இன்னும் சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். வா, நம்ம டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணுவோம். வா போலாம். வா. ஓகே ரீனு, அவனுக்கு தெரியல. நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்தானே வையே, என்ன வளையிரு பாரு. கிஞ்சிருப்பியா? கரெக்ட்டா சொன்னாரு. என்ன போட்டு தவச்சு காய போட்டுறோம். ஆமா இதுக்கு சூடாவரா யாருக்கு ஏதோ அடிபடுது எல்லாரும் சேஃபா தான இருக்காங்க அங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கேட்ட உடனே தோணுச்சு ஸ்டூடண்ட்ஸா தான் இருக்கும்னு ஏன்டா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிட்டா உண்மையிலே வந்து நிக்கிறீங்க அது சரி அப்ப நாங்க திரும்ப போய்டுறோம் எங்க பெட்ரோல் காசு கொடுங்க 3000 ரூபாய் கொடுங்க சும்மா காமெடிக்கு சொன்னடா நீங்க எங்க போக வேணாம் நீங்க தங்கிறதுக்குலாம் இடம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இன்னைக்கு என்னோட ஹல்டி ஃபங்க்ஷன் நீங்க காசு கேட்டோட ஓடுது போக வேணாம் சார் இருங்க போய் செட் பண்ணிட்டு வரேன் திரும்பி வரதுக்குள்ள பந்தல கிந்தல கிழிச்சு வச்சிங்க மக்களே நம்ம இதோட முடிச்சுக்குவோம் அந்த பட்டுவை வேற லெவல் பண்ணி இந்த பட்டுவில் எப்படி மீட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க தரமான சம்பவம் மக்களே பிரேக் பிடிக்காமல் வண்டி எங்கிட்ட எங்கிட்ட ஓடி அதை அந்த சிலையே வந்துட்டு உடச்சிட்டாங்க வேற லெவல் பண்ணி ஆதி அந்த சிலை வந்துட்டு ஆதி மேலே அவர் மேலே விழுந்து அவர் போயிருப்பார் கடைசியில் வந்துட்டு அவர் இருக்கார் மக்களே வேறு லெவல் பண்ணி இப்போ 2 பேரும் பார்த்துட்டாங்க ஹீரோ ஹீரோனி இதோட தான் வந்துட்டு கதை நவரோன்னு நினைக்கிற மக்களே பட் 3ல் நம்ம பார்க்கும்போது தான் எப்படி வந்துட்டு லவ் பண்ண போகிறாங்க என்ன நடக்க போது நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லை மக்களே அது கேம்னால தான் வந்துட்டு ஹீரோனி வந்து சொல்கிறாங்க என்னன்னா நான் வந்துட்டு அவரை வந்து லேர்ன் பண்ண போகிறேன்னு அது வந்து கேம் மக்களே அது வந்து உண்மை இல்லை அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு இதுதான்னு கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள வந்து 2 பேரும் லவ் பண்ண போகிறாங்க அது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் ஹீரோ ஹீரோனி வேறு லெவலில் இருக்க போது மக்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பட்டு பட்டுவானோட பட்டு ஒன்று வெறித்தனமான சம்பவம் வேற லெவல் பண்ணி இல்லையா அது மட்டும் இல்லை ஹீரோ இருக்காரு பாருங்க அவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டை வந்து கலாய்ச்சிருப்பாரு பாருங்க வேற லெவலு போய் காலில் விழுந்துருவியா அப்படின்னு கேட்பாரு பாருங்க அந்த கட்டெல்லாம் வெறித்தனம் மக்களே தரமான சம்பவம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த பட்டு சிரிச்சு சிரிச்சு எனக்கு வாய் வழி வந்துருச்சு வேற லெவலு மக்களே வேற லெவலு அடுத்த பாட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் இதோட நம்ம பிடிச்சிக்குவோம் இந்த பட்டுவை வேற லெவலில் இருக்க போது பட் 3 பட் 4 அப்படியே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் மக்களே இதோட என்ன நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் ஏன்னா 2 பேரும் வந்துட்டு பார்த்துட்டாங்க இதோட தான் வந்துட்டு என்ன நடக்க போது நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் அவ்வளோ தான் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னொன்று நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் மக்களே.